ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது என்னன்னு பாருங்கள். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அண்ட் இது வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு தேவைப்படும்ல அந்த ஹேர் ஸ்ப்ரே. நம்ம ஹேர் வந்து என்ன டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம தேவையான ஹேர் ஸ்ப்ரே இது. இதையும் அதையும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வாங்கி எனக்கு வந்து ஒரு 2 weeks இருக்கும் எனக்கு. பட் நான் இன்னும் எதுவுமே அது பண்ணி பார்க்கல, எனக்கு டைம் கிடையாது, அதனால் நான் டைப் பண்ணி பார்க்கல. ஆனால் எனக்கு சாரி, எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு பர்ஃபெக்டாக இல்லை. எனக்கு ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும், அங்கே தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்டாண்டை வந்து இவர் உடச்சிட்டாரு. ஸோ ஸ்டாண்ட் வந்து நிற்க மாட்டேங்குது, ஃபோன் வச்சாலும் விழுந்துடுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டேஸ் வீடியோஸே வரல, ஏன்னா இந்த ஸ்டாண்ட் ரிப்பேராக இருக்கிறதால தான். இல்லைனா ரெகுலராக வந்திருக்கோம் வீடியோஸு. சரி, நான் இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் எப்பவுமே சீரம் அப்ளை பண்ணுவேன். சீரம் அப்ளை பண்ணிவிட்டு சும்மா பின்னிருந்தேன், கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன், நல்லா பின்னிருக்கேன். எனக்கு வந்து நார்மலாகவே வேவி ஹேர் தான். இதை வந்து நான் இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ணி பார்க்க போகிறேன். பயமாக இருக்குது, ஷாக் ஏதாச்சும் அடிக்குமான்ற பயமும் இருக்குது எனக்கு. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. இது வந்து எவ்வளோ, இது வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது எவ்வளோன்னு தெரியல எனக்கு, ஏன்னா இது வாங்கி வந்து கொஞ்சம் 2 weeks ஆனதால எனக்கு மறந்துச்சு இதோட ரேட்டு. இதோட ரேட்டே இதில் போடல, இதோட ரேட்டே இதில் போடல. கம்மியாக தான் இருக்கும், 400 அந்த மாதிரி, 400-500 தான் இருக்கும். எனக்கு பயமாக இருக்குது, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. எப்படி இருக்கும், ஷாக்கில் அடிக்காது இல்லை, பயமாக இருங்க. சார், முதல்ல இது இதை நம்ம இது பண்ணுறதுக்குள்ளே இந்த ஹேர் ஸ்ப்ரே பார்த்துடலாம். இது வந்து நீனி குட்னஸ்லேருந்து 100% ப்யூர் நேச்சுரல் அப்படின்லாம் இருந்துச்சு. சரி, ப்யூராக இருக்கே, நம்மளும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நான். இது வந்து ஆல் ஹேர் டைப்பு, எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹேருக்கும் இது வந்து சூட்டபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டேமேஜ் ஹேர்ஸை வந்து ரிப்பேர் பண்ணும், டேமேஜ் ஹேர்ஸை வந்து ரிப்பேர் பண்ணும், க்யூர் ஹேர் பிரேக்கேஜ், திக் அண்ட் ஸ்ட்ராங் ஹேர் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஹேர் ஸ்ப்ரே ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்மெல் ஓகே, நல்லா தான் இருக்கு. இவ்வளோ பேசினானே, மறுபடியும் இறங்கிட்டான் பார்த்தீங்களா? மரண பீதி தெரியுது என் கண்ணில். எப்படி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சத்தியமாக, எப்படி பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. இந்த சைடு நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்குது. இந்த சைடு வந்து எனக்கு வேவி ஹேர்ஸ் எப்பயும் போல் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இஷ்டமே இல்லை என்னோடய ஹேருக்கு இவ்வளோ ஹீட் கொடுக்குறது. பட் ஓகே, நல்லா இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த முதல்ல தலையில் வைக்கிறதுக்கே. ஆஃப் பண்ணிட்டேன், ஹேர் வந்து இப்படி ஆயிருக்கு. எனக்கு பயமாக இருக்கு. ஸோ வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணல. இது வந்து அப்படி கொஞ்சம் ஆற வச்சிடறேன்னா சூடு வச்சுக்கிட்டேன் நான்.
எனக்கு வந்து இது வந்து தெரியல. ஸோ நான் ட்ரை பண்ணேன், உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணுங்க, இந்த ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதா எனக்கு எப்படி இருக்குது பாருங்க, ஹேர் வேவியாக. ஆனால் நான் இது பண்ணதால் எனக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது. பட் எனக்கு சத்தியமாக ரொம்ப பயமாக இருக்குது, நான் சூடு வச்சுக்கிட்டேன். ஐயா, ஏன்னா நான் இது வரைக்குமே யூஸ் பண்ணதே கிடையாது, வச்சுக்கிட்டேன்.